வணக்கம். திரு இறையருள் சேனலுக்கு அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நமது பதிவிலே நாம் 108 வைணவ திவ்ய தேசங்களுள் 70வது திவ்ய தேசமாக விளங்கும் திருக்கடித்தானம் அருள்மிகு அற்புத நாராயண பெருமாள் ஆலயத்தின் சிறப்புகளை காணவுள்ளோம். இந்த ஆலயத்தில் அருளக்கூடிய மூலவரத திருநாமம் அற்புத நாராயணர். இவருக்கு அமிர்த நாராயணர் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இவர் கிழக்கே திருமகமண்டலம் காட்டியபடி நிறு திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இங்கருளக்கூடிய தாயார் கற்பகவல்லி நச்சையார். விமானம் புண்ணியகோட்டி விமானம். தீர்த்தம் ஸ்ரீபூமி தீர்த்தம். அருள்மிகு அற்புத நாராயண பெருமாள் ஆலயம் ஆகப்பட்டது. அருள் புரியக்கூடிய ஊர் திருக்கடித்தானம். மாவட்டம் கோட்டயம். மாநிலம் கேரளா மாநிலம். இப்பொழுது இந்த ஆலயத்துடைய தல வரலாற்றினை நாம் காணலாம். சூரிய வம்சத்தை சேர்ந்த ருக்மாங்கதன் என்ற மன்னன் இப்பகுதியை ஆண்டு வந்தான். இவனது நந்தவனத்தில் அரிய மலர்கள் பூத்து குலுங்கின. இந்த மலர்களை தேவர்கள் பறித்து சென்று பெருமாளுக்கு அணிவித்தனர். தினமும் மலர்கள் காணாமல் போனதை அறிந்த காவலர்கள் மன்னனிடம் முறையிட்டனர். கோபம் கொண்ட மன்னன் மலர்களை பறிப்பவர்களை கைது செய்யும்படி உத்தரவிட்டான். மறுநாள் தேவர்கள் பூ பறிக்க வந்தபோது காவலர்கள் தேவர்கள் என தெரியாமல் கைது செய்து மன்னன் முன் நிறுத்தினர். உண்மையை அறிந்த மன்னன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு விடுவித்தான். இருந்தாலும் மனிதர்களால் கைது செய்யப்பட்ட தேவர்கள் தங்கள் சக்தியை இழந்து மானுலகம் செல்ல இயலாமல் போனது. இதற்கு என்ன வழி என தேவர்களிடம் மன்னன் கேட்க, நீ ஆண்டுதோறும் இருக்கும் ஏகாதசி விரத பலனை எங்களுக்கு அளித்தால் நாங்கள் வானுலகம் செல்ல முடியும் என தேவர்கள் கூறினர். இதை கேட்ட மன்னன் மகிழ்ச்சியுடன் தேவர்களை அழைத்து கொண்டு இத்தலத்து பெருமாளின் முன்னிலையில் தனது ஏகாதசி விரத பலனை தேவர்களுக்கு தானமாக அளித்தான். தேவர்களும் வானுலகம் சென்றனர். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு கடிகை நேரத்தில் இத்தலத்தில் நடந்ததால் இத்தலத்திற்கு திருக்கடித்தானம் என்ற பெயர் வந்ததாக கூறுகின்றனர். அதன் பிறகு ருக்மாங்கதனின் வேண்டுதலுக்கிணங்க இத்தலத்தில் பெருமாள் அற்புத நாராயணர் என்ற பெயரில் கோவில் கொண்டார். பிறகு ருக்மாங்கத மன்னனால் இங்கு ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டது என வரலாறு கூறுகிறது. இந்த ஆலயத்திற்கு மற்றொரு வரலாறும் கூறப்படுகிறது. இத்தலத்து பெருமாளை பஞ்ச பாண்டவர்களில் அறிவில் சிறந்தவனான சகாதேவன் பிரதிஷ்டை செய்ததாக கூறுகிறார்கள். இப்பகுதியில் பிரதிஷ்டை செய்ய விக்கிரகம் கிடைக்காமல் மனம் வருந்திய சகாதேவன் அக்னி பிரவேசம் செய்ய முயன்றான். அப்போது அந்த இடத்தில் பெருமாள் சிலை தோன்றி சகாதேவனின் துயர் துடைத்ததாம். இதன் காரணமாக இத்தல பெருமான் அற்புத நாராயணன் என அழைக்கப்படுகிறார். அதன் அடிப்படையில் சகாதேவன் கட்டிய கோவில்தான் இது என்று வேறொரு சிலரும் கூறி வருவது மற்றொரு சிறப்பாகும். இப்பொழுது இந்த ஆலயத்துடைய சிறப்புகளை நாம் காணலாம். எம்பெருமானுடைய மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ திவ்ய தேசங்களுள் இந்த திருக்கடித்தானம் அருள்மிகு அற்புத நாராயண பெருமாள் ஆலயமாகப்பட்டது. 70வது திவ்ய தேசமாகும். கடி என்ற சொல் கடிகை என்ற சொல்லிலிருந்து வந்ததாகும். பெருமாளின் 108 வைணவ தலங்களில் கடி என்ற சொல்லை கொண்ட தலங்கள் 3. அவை திருக்கடிகை என்ற சொல்லிங்கப்புறம் வடநாட்டில் உள்ள கண்டம் என்னும் கடிநகர், கேரளாவில் உள்ள இந்த திருக்கடித்தானம் என்பனவாகும். அதாவது ஒரு கணப்பொழுதில் தூய்மையான மனத்துடன் இறைவனை நினைத்து இத்தலங்களில் பிரார்த்தனை செய்தால் எடுத்த காரியத்தில் வெற்றியும் மோட்சமும் கிட்டும் என்பது நம்பிக்கை. இத்தல பெருமாள் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய சக்தி பெறுவதாகவும் கலியுக முடிவில் ஒளியாக மாறி விண்ணில் கலந்து விடுவார் என்றும் கூறுகிறார்கள். இப்பொழுது இந்த ஆலயத்துடைய பெருமைகளை நாம் காணலாம். வட்டபவடியுமான ஒரே கர்ப்ப கிரகத்தில் பெருமாள் கிழக்கு நோக்கியும் நரசிம்மர் மேற்கு நோக்கியும் அருள் பாலிக்கின்றனர். எனவே இக்கோயிலில் இருபருக்கும் தனித்தனியாக 2 கொடிமரம் உள்ளது. இது இத்தலத்தின் சிறப்பம்சமாகும். இதில் நரசிம்மரின் உருவம் பிற்காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக கூறுவர். கருவறையின் தென்பகுதியில் தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தியும் விநாயகரும் அருள் பாலிக்கின்றனர். இவர்களது சன்னதிகளுக்கு கதவுகள் கிடையாது. அங்கு அமைக்கப்பட்டுள்ள மரத்வாரங்கள் வழியாகத்தான் இவர்களை தரிசிக்க முடியும். நரசிம்மருக்கு அவரது உக்ரத்தை குறைப்பதற்காக பால் பாயசம் நிவேத்தியம் செய்கிறார்கள். நரசிம்மருக்குரிய ஒவ்வொரு பூஜையின் போதும் நாராயணியம் சொல்லப்படுகிறது. இத்தலத்து பெருமாளை ருக்மாங்கதன் மற்றும் 33 கோடி தேவர்கள் ஆகியோர் தரிசனம் செய்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட சிறப்பினை விட அந்த ஆலயத்தின் கோயிலின் சுற்றுப்பகுதியில் சாஸ்தா சுப்பிரமணியர் நாகர் விக்கிரகங்கள் உள்ளன. இத்தலத்து பிரம்மாண்டமான கோட்டை சுவர்கள் பூதங்களால் கட்டப்பட்டது என கூறுவர். இக்கோயிலின் முன் ஒரு மனிதனின் உடல் ஒரு கல்லின் மேல் வைக்கப்பட்ட நிலையில் இருக்கு. அதற்கு ஒரு புராண கதை உள்ளது. ஒருமுறை இப்பகுதியை ஆண்ட ராஜா சாமி தரிசனம் செய்ய வந்துள்ளார். அவர் வந்தபோது நடை சாட்டப்பட்டு இருந்தது.
ஆனால் கோயில் மெய்க்காப்பாளன் ராஜாவிடம் பணம் வாங்கி கொண்டு கோயில் நடையை திறந்து விட்டான். இதன் தண்டனையாகத்தான் அந்த மெய்க்காப்பாளனின் உடல் கோயில் வாசல் முன் வைக்கப்பட்டுள்ளது என்கின்றனர். இப்பேற்பட்ட சிறப்பினை உடைய இந்த திருக்கடித்தானம் அருள்மிகு அற்புத நாராயண பெருமாள் ஆலயமாகப்பட்டது. காலை 5 மணி முதல் மதியம் 11 மணி வரையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த ஆலயத்தில் எடுத்த காரியத்தில் வெற்றியும் மோட்சமும் வேண்டி பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். பெருமாளுக்கும் தாயாருக்கும் அபிஷேகம் செய்து தங்கள் நேர்த்தி கடன்களை செலுத்திக் கொள்கிறார்கள். இந்த அற்புதமான இந்த ஆலயத்தை நம்மாழ்வார் தனது திருவாய் மொழியில் 11 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இந்த அற்புதமான இந்த ஆலயமாகப்பட்டது. கோட்டையத்திலிருந்து திருவல்லா செல்லும் வழியில் கோட்டையத்திலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செங்கனாஞ்சேரி என்ற இடத்திலிருந்து தெற்கே சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கடித்தானம் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. நீங்களும் இந்த திருத்தலம் வந்து இத்தலத்து பெருமாள் மற்றும் தாயாரை வழிபட்டு வாழ்வில் சகலமான நலங்களையும் வளங்களையும் பெற வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த ஆலயத்தில் திருக்கார்த்திகையில் 10 நாள் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 9ஆம் நாள் தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சங்கேதம் என்று பெயர். இந்த தீபங்கள் மறுநாள் காலை வரை எரிந்து கொண்டிருக்கும். இதை காண ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவர். இந்த தீபமேற்றும் விழாவிற்கு புராண நிகழ்ச்சியை கூறுகின்றனர். முன்னொரு காலத்தில் சிவபெருமான் இப்பகுதியில் தீப்பயம்பாக தோன்றியதாகவும் இந்த வெப்பத்தால் இப்பகுதி அழிந்து விடாமல் இருக்க பிரம்மனும் விஷ்ணுவும் சிவனிடம் வேண்டினர். சிவன் சிறிய தீபமாக மாறி அருள் புரிந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி திருக்கார்த்திகையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதை தவிர கோகுல அஷ்டமி, நரசிம்ம ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி மற்றும் மாதந்தோறும் வரும் திருவோண நட்சத்திரங்களும் இந்த ஆலயத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தகைய சிறப்பினை விட இந்த ஆலயத்துக்கு நீங்களும் வந்து இத்தலத்து பெருமாள், தாயார் மற்றும் நரசிம்மரை வழிபட்டு உங்கள் வாழ்வில் வளம் பல பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று அனைவரிடமும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எங்களுடைய சேனலான திரு இறையருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் செய்துவிடுங்கள். மேலும் நாங்கள் இடும் அனைத்து பதிவுகளையும் கண்டு அனைத்து விதமான தெய்வங்களின் திருவருளுக்கும் பாத்திரமாகி உங்கள் வாழ்வில் வளம் பல சேற்று வாழ்வாங்கு வாழுங்கள். நன்றி. அருள்மிகு கற்பகவல்லி நாச்சியார் சமேத அருள்மிகு அற்புத நாராயண பெருமாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், ராமானுஜர் திருவடிகளே சரணம். நன்றி. வணக்கம்.